ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். மார்பக புற்றுநோயை கண்டறிவது எப்படி, அதற்கான தீர்வுகள் என்ன? மார்பக புற்று என்பது பரம்பரையாக த ஹெரிடிட்டரி என்று சொல்லுகின்ற வகையிலே வருகின்ற ஒன்று. சரியான வகையிலே குழந்தை பெற்றவர்கள் தாய்ப்பால் ஊட்டாத நிலையிலே வருகின்ற ஒன்று. அதோடு கூட இரசாயனங்கள் அதிகமாக பயன்படுத்துவதனாலே வருகின்ற ஒன்று. இந்த மார்பக கட்டிகள் என்று சொல்லுகின்ற பொழுது பெண்கள் தன்னுடைய மார்பகத்தை சுயமாகவே பரிசோதிக்கின்ற நிலையிலே ஏதேனும் கட்டிகளாக தெரிகின்ற பொழுது அதை மருத்துவரிடம் சென்று பார்த்து கொள்ளுவது என்பது நன்மை தருவதாக விளங்கும். சில நேரங்களிலே அது சிறிது சிறிதாக வீக்கம் கொண்டு வலி தருவது, சில நேரங்களிலே பால் காம்புகளே இருந்து நீர் கசிவது போல ஒரு கசிவு ஏற்படுவது, ரணம் ஏற்படுவது, கட்டி ஏற்படுவது, நிப்பிள் என்று சொல்லுகின்ற மார்பக காம்பிலே அரிப்பு ஏற்படுவது, புண்கள் ஏற்படுவது, இவையெல்லாம் ஒரு கேன்சர் என்கின்ற புற்றுக்கு ஒரு அறிகுறியாக விளங்கும். இந்த புற்று என்று வருகின்ற பொழுது எந்த ஒரு வீக்கமாக இருந்தாலும், நாம் ஏற்கனவே கர்ப்பப்பைக்கு சொன்ன கழற்சிக்காய் மிளகு அதை பயன்படுத்துவதனாலே இந்த மார்பக கட்டிகள் கூட நாளடைவிலே கரைந்து போகும். அதோடு கூட அன்றாடம் சிறிது வெந்நீரிலே துணியை நனைத்து ஒத்தடம் கொடுத்து சிறிது நேரம் மசாஜ் செய்வதனாலே இந்த வீக்கங்கள் கரைந்து போகும். அப்படியே அது கேன்சர் என்கின்ற நிலைக்கு வந்தாலும் நாம் நித்திய கல்யாணி என்கின்ற பூவை, விங்கா ரோசா என்று சொல்லுகின்ற சுடுகாட்டு மல்லி, இந்த நித்திய கல்யாணி பூ அது ஒரு கீமோதெராப்பி என்கின்ற வகையிலே நமக்கு பணி செய்யும். அந்த நிலையிலே தினம் 10 நித்திய கல்யாணி பூவை நீரிலே இட்டு காய்ச்சி பருகுவது, மீண்டும் இரவு நேரத்திலே ஒரு முறை பருகுவது என்பது இந்த புற்றுநோய்க்கு ஒரு விடிவாக விளங்கும். ஆரம்பத்திலேயே நாம் புற்றுநோயை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இப்படி கழற்சிக்காய் நித்திய கல்யாணி சாப்பிடுவதனாலே முற்றிலுமாக இதிலே விடை ஏற்படும். நவீன மருத்துவம் என்று பார்க்கின்ற பொழுது கீமோதெராப்பி, ரேடியோதெராப்பி என்றெல்லாம் கொடுப்பது, அறுவை சிகிச்சை செய்வது என்பதுதான் முறையாக விளங்குகிறது. ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது மார்பகம் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அந்த மார்பகத்தை புற்று வந்தது எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் எடுத்தது என்பது கூட நிலையான மருத்துவம் ஆகாது. ஒரு மார்பகத்திலே கட்டி வந்து எடுத்த பின்னாலே இன்னொரு மார்பகத்துக்கு கட்டி வந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னாலே அதையும் எடுத்திருக்கிறார்கள். 2 மார்பகத்தையும் எடுத்த பின்னாலே நுரையீரலுக்கு அந்த கேன்சர் வந்து 1 நுரையீரலை எடுத்தார்கள். அடுத்து மூளைக்கு கேன்சர் வந்தது, அவர்கள் உயிருக்கு ஆபத்து, போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி ஆரம்பத்திலேயே இந்த புற்றுநோயை தவிர்ப்பதற்கு இந்த நித்திய கல்யாணி ஒரு மருந்தாகும். இந்த கேன்சர் என்று சொல்லுகின்ற பொழுது எ கேரட் எ டே ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அன்றாடம் ஒரு கேரட்டு சாப்பிடுகின்ற பொழுது இந்த புற்றுநோயை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று. தாய்க்கு புற்று வந்தது என்று சொன்னால் குழந்தைக்கு வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொன்னால் அதை ப்ரிவென்டிவ் மெடிசனாக ஒரு கேரட் அன்றாடம் கொடுத்து வருகின்ற பொழுது அந்த பரம்பரைக்கு கேன்சர் என்பது நிச்சயமாக வராது.